தினமும் ஒரு மிக முக்கியமான தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு இருக்கிறேன். மத்தியாஷ்டமி என்பதை பற்றி பேச போகிறேன். மகாலய பட்சம், அதை பற்றி நாங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறோம். இந்த மகாலய பட்சத்தில் மத்தியில் வரக்கூடிய அஷ்டமி திதியைத்தான் மத்தியாஷ்டமி என்று சொல்வார்கள். மகாலய பட்சம் என்பது மகாலயம், ஆலயம் என்பது எல்லோரும் கூடக்கூடிய இடம், ஆன்மா லயிக்கக்கூடிய, ஆன்மாக்கள் லயிக்கக்கூடிய இடம், எல்லோரும் கூட. மகாலயம் என்பது மிகப்பெரிய பெரியோர்கள் எல்லாம் கூட்டமாக கூடக்கூடிய தினத்தை மகாலயம் என்பார்கள். பட்சம் என்பது 15 நாள், வருஷம் என்றால் 365 நாள், மாதம் என்றால் 30-31 நாள். பட்சம் என்பது 15 நாள்கள், எல்லோரும் கூட்டமாக கூடக்கூடிய 15 நாட்கள் என்பது மகாலய பட்சத்தினுடைய அர்த்தம். யார் எல்லோரும் கூட போகிறார்கள்? எங்களுடைய முன்னோர்கள், இறந்து போன முன்னோர்கள், பித்ருக்கள் எல்லோரும் எங்களுடைய வீடு தேடி வரக்கூடிய நாள். மகாலய பட்சத்தை பற்றி நிறைய பேசியிருக்கிறேன். இந்த மகாலய பட்சம் என்பது புரட்டாதி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு முன்னர் வரக்கூடிய 15 தினங்களை மகாலய பட்சம் என்று சொல்வோம். இறந்து போன பித்ருக்கள், எங்களுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும், தாத்தா பாட்டியாக இருக்கட்டும், சித்தப்பா சித்தியாக இருக்கட்டும், இறந்து போன காருண்ய பித்ருக்கள் எல்லோரும் பித்ருலோகத்தில் இருந்து பூலோகத்திற்கு எங்களை பார்க்க, தங்களுடைய சந்ததிகளை பார்த்து அவர்களுக்கு ஆசீர்வாதம் செய்வதற்காக பூலோகத்திற்கு பித்ருக்கள் வரக்கூடிய நாள். இந்த வருஷத்தில் எப்பொழுதும் பித்ருக்கள் பூலோகத்துக்கு வரமாட்டார்கள். இந்த 15 தினங்கள் மட்டும், வருஷத்தில் 15 நாள் பித்ருலோகத்தில் இருந்து பித்ருக்கள் எல்லோரும் பூலோகத்திற்கு வரக்கூடிய நாட்கள் வந்து எங்களுடைய வீட்டு வாசலில் வந்து நின்று நாங்கள் கொடுக்கக்கூடிய சிரார்த்தங்களை, தாகமும் பசியும் பித்ருக்களுக்கு உண்டு என்பதை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். இறந்து போனது அவர்களுடைய உடல் மட்டும், அவர்களுடைய உயிர் இறப்பதில்லை. நாங்கள் சொல்லுவோம் உயிர் போய்ச்சுது, உயிர் போயிடுத்துன்னு தான் சொல்லுவோம். உயிர் போச்சுதுன்னு சொல்லுவோம். எங்கே போச்சுது? பித்ருலோகத்துக்கு உயிர் போய்விட்டது. அந்த உயிருக்கு பசியும் தாகமும் உண்டு. இதுக்கே குள்ள எங்களுடைய பெற்றோர்களை பார்ப்பது, அவர்களை கவனிப்பது எவ்வளவு முக்கியமோ, இறந்து போன பின்னரும் அந்த பெற்றோர்கள் அப்படி அவருடைய உடலைத்தான் நாங்கள் இங்கே எரித்து விட்டோம், அடக்கம் செய்து விட்டோமே தவிர அவருடைய ஆன்மா இருக்கின்றது, அவருடைய உயிர் இருக்கின்றது. அந்த ஆன்மாவுக்கு பசியும் தாகமும் உண்டு. அதை, அவர்களுடைய பசியையும் தாகத்தையும் தீர்க்க வேண்டிய கடமை எங்களுக்கு உண்டு என்பதை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். இதை பற்றியெல்லாம் நிறைய பேசிட்டேன். இன்றைய தினம் மத்தியாஷ்டமி. மத்தியம் என்றால் நடுவுன்ற அர்த்தம். நடுவில் வரக்கூடிய அஷ்டமி திதி மத்தியாஷ்டமி என்று சொல்வார்கள். மிகச்சிறந்த நாள், அதாவது இந்த மாலைய பட்சம் என்று சொல்லக்கூடிய 15 தினங்களில் மத்தியில் வரக்கூடிய அஷ்டமியை மத்தியாஷ்டமி என்று சொல்வார்கள். இன்றைக்கு அந்த மத்தியாஷ்டமி நாள். துர்மரணம் அடைந்தவர்கள், தற்கொலை செய்து கொண்டவர்கள், பித்ரு பூஜை தொடர்ந்து செய்யாமல் விடுபட்டவர்கள், விபத்தில் இறந்தவர்கள், தூக்கு போட்டு இறந்து கொண்டவர்கள், இவர்களுக்கு எல்லாம் பித்ரு பூஜை செய்யக்கூடிய அற்புதமான நாள் இந்த மத்தியாஷ்டமி. விபத்தில் இறந்துட்டார் ஐயா, அவருக்கு ஒரு 15-20 வயசு தான் இருக்கும், ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது இறந்து போனார். இது வந்து ஒரு துர்மரணம். தூக்குல தொங்கி ஏதோ மனநில பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் அவ்வளோ ஒருத்தர் சாகுற அளவுக்கு விரக்தி வந்திருக்கணும். அவ்வளவு விரக்தி அடைந்து வீட்டுக்குள்ளேயே தூக்கு போட்டு செத்துட்டார் ஐயா. எத்தனை மணிக்கு செத்தாருன்னு தெரியாது, தூக்கு போட்டு செத்தார். அந்த மாதிரி வரக்கூடியவர்களுக்கு தற்கொலை செய்து கொண்டார், விஷம் மருந்தை குடித்து இறந்துட்டார் ஐயா. எப்போ இறந்தான்னு தெரியாது, வீட்டை திறந்து பார்த்தா அதுக்குள்ளே இறந்து கிடக்கிறார். ராத்திரி போய் படுத்தார், நித்திரை குளிசையே போட்டுட்டார், இறந்துட்டார். காலையில் போய் பார்க்கல, இறந்து கிடக்கிறார். எப்போ இறந்தான்னு கண்டுபிடிக்க, தற்கொலை செய்து இறந்து கொண்டவர்கள், தூக்கில் மாட்டி இறந்து கொண்டவர்கள், விபத்தினால் ஆக்சிடெண்டில் இறந்துட்டார் ஐயா, போகிற வழியில் ஆக்சிடெண்ட் ஆகிட்டுது, யாரோ கொண்டு ஆஸ்பத்திரியில் போட்டிருக்காங்க, இறந்துட்டார். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு செய்தியே தெரியும், விபத்தில் இறந்து. திடீர் மரணம், அவள் தன்னுடைய சொந்த பந்தங்களை பார்க்க இல்லை, அவளுக்கு சாயக்கில் அவட்ட வாயில் பால் விடவில்லை, செய்ய வேண்டிய கர்மங்கள் எதுவும் செய்யலை, திடீர்னு இறந்து விடும். அவ்வளவு ஏக்கத்தோட மரண தாகம்ன்ற ஒரு தாகம் இருக்குது. அதுக்கு தான் சாக போறாக்களோட வாயில் பாலை ஊற்றுறது, தண்ணியை ஊற்றுறது, பாலை ஊற்றுறது, காசு ஆசை பிடித்தவர்களுக்கு காசை கரைச்சி ஊற்றுறது, மண்ணை கரைச்சி ஊற்றுறது, இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி எந்த தாக சாந்தியும் செய்யலை. நடு ரோட்டில் இறந்துட்டார் ஐயா, பக்கத்தில் யாரும் இல்லை. மரணம் என்பது ஒரு மோசமான விஷயம்.
மரணம் சுபமாக இருக்க வேண்டும். மரணம் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு வலி இருக்கக்கூடாது, நோவு இருக்கக்கூடாது. எங்களுடைய மகனுடைய மடியில் எங்களுடைய தலை இருக்க வேண்டும். கால் மாட்டில் மனைவி இருக்க வேண்டும். சுற்றி வர உறவினர்கள் எல்லாரும் இருந்து எல்லாரையும் பார்த்து எல்லாரையும் கவலைப்பட்டு கொண்டு இருக்கக்குள்ள எல்லாரையும் கந்தசட்டி கவசம் படிக்க சொல்லி அந்த நேரத்தில் மரணம் அடைகிறது. சுற்றி இருக்கக்கூடிய வாயில் தண்ணியை ஊற்றி பாலை ஊற்றி எல்லோருக்கும் முன்னிலையில் மரணம் அடைவது. கடைசி ஆசை என்னென்று தீர்த்து வைக்கிறது. கடைசியாக பிள்ளைகளை பார்த்து பொண்டாட்டியை பார்த்து மரணம் அடைகிறது உண்டு. நடு ரோட்டில் யாரையும் சந்திக்க இல்லை, மரண தாகத்துக்கு தண்ணியும் இல்லாமல் நடு ரோட்டில் அடிபட்டு சாகிறது விபத்து. இந்த மாதிரி இதெல்லாம் துர்மரணம்னு சொல்கிறது. தற்கொலை செய்கிறது மனம் பேதலித்து மனம் பயந்து மனம் விரக்தி அடைந்து தற்கொலை. மற்றவர்களை பார்க்க வேணும்னு ஆசைப்பட்டிருப்பினும் பிள்ளைகளுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணும், ஏதாவது ஒன்று சாப்பிட வேண்டும், பிள்ளைகளை படிப்பிக்கணும், எத்தனையோ விதமான ஆசைகளில் விபத்தில் மரணம் அடைகிறது. விபத்து தூக்கில் தொங்குறது. அதே மாதிரி பிதுரு பூஜைகள் மரணம் அடைந்த நேரம் தெரியாது. சரியாக எத்தனை மணிக்குன்னு செத்தார்னு தெரிஞ்சாதான் இவர் என்ன திடீர் இறந்தான்னு தெரியும். தூக்கு போட்டு ரெண்டு நாளைக்கு பிறகு தான் எங்களுக்கு தெரியும். தூக்கில் தொங்கியிருந்து வீட்டில் மனம் வந்து துறந்து பார்த்தா ஆள் இறந்து போயிருக்கிறார். அப்போ எங்களுக்கு எத்தனை மணின்னு தெரியாது, என்ன திதியில் இறந்தான்னு தெரியாது. அவைகளுக்கெல்லாம் பித்ரு பூஜை செய்யக்கூடிய அற்புதமான நாள் இந்த மத்தியாஷ்டமி என்று சொல்லக்கூடிய இன்றைய தினம். அதே நேரத்தில் புதைக்கப்பட்டவர்கள் எங்களுக்கு எப்படி இந்து தர்மசாஸ்திரம் என்ன சொல்லுதுன்றா, ஒரு இந்து மரணம் அடைந்தால் அவரை நாங்கள் எரிக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய சாஸ்திரம். சந்தனக்கட்டை போட்டு எரிக்கணும், மரணம் அடைந்தவர்களை எரிக்க வேண்டும், அக்னியில் சேர்த்து அவர்களுடைய சாம்பலை கொண்டு போய் கடலில் கரைக்கணும். இதுதான் எங்களுடைய சாஸ்திரம். எங்களுடைய தர்மசாஸ்திரப்படி ஒருத்தர் மரணம் அடைந்தார் அவர்களை எரிக்க வேண்டும். நாங்கள் பல காரணங்களால் கோர்ட்டில் கேஸ் இருக்கு, வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருந்தால் எரிக்க விடமாட்டார்கள், புதைத்து விடுவார்கள். அப்படி எங்களுடைய சாஸ்திரப்படி எரிக்காமல் புதைக்கப்பட்டவர்களுக்கு திவசம் திதி கொடுக்க வேண்டிய நாள் இந்த மத்திய அஷ்டமி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் பல காரணத்தினால் மரண காரியங்கள் செய்யாமல் விடுபட்டவர்கள், இப்போ கொரோனா போன்ற காலத்தில் நிறைய பேர் இறந்திருக்கிறோம். கொரோனாவில் இருந்தால் பொடி எங்களுக்கு வீட்டுக்கு தரமாட்டார். பொடியை தராட்டி நாங்கள் பிரேத காரியங்கள், பொடியை வச்சு உடம்பை வச்சு அதுக்கு குளிப்பாட்டி நிறைய பூசைகள் பண்ணி இது மாதிரி தான் நாங்கள் செய்கிறது. இது எதுவும் செய்ய முடியாது, பொடியே எங்களுக்கு கிடைக்கல. அவருக்கு மரண காரியங்கள் எதையும் நாங்கள் செய்யவில்லை. கொரோனாவில் இருந்த நிறைய பேருக்கு மரண காரியங்கள் செய்ய முடியாமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் இல்லை, செய்ய முடியாமல் போனது. இந்த மாதிரி பல ஏதோ ஒரு காரணத்தினால் மரண காரியங்கள் செய்யாமல் விடுபட்டவர்களுக்கு எல்லாம் பித்ரு தர்ப்பணம் செய்ய வேண்டிய வழிபட வேண்டிய நாள் இந்த மத்தியாஷ்டமி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உடல் கிடைக்காமல் விட்டது ஐயா, அவர் ஆற்றுல விழுந்து கடலில் விழுந்துட்டார் ஐயா, அவற்ற உடல் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. தண்ணியில் கப்பலில் போயக்குள்ள கடல் கப்பல் வந்து தண்ணியில் மரணம் அடைஞ்சிட்டார், அவற்ற உடல் கிடைக்கல. விமானத்தில் போயக்குள்ள விமானம் விழுந்து உடைஞ்சு மரணம் அடைஞ்சிட்டார், அவருடைய உடம்பு கிடைக்கல. இல்லை யுத்தத்தினால் மரணம் அடைஞ்சிட்டார், உடம்பு கிடைக்கல. இல்லை அவர் மரணம் அடைஞ்சாரா இல்லையான்னே எங்களுக்கு தெரியலை, அவற்ற உடம்பும் இல்லை, உயிர் இருக்கா இல்லையானே தெரியலை. இந்த மாதிரி உடல் கிடைக்காதவர்கள் அல்லது மரணம் அடைந்து உடலே கிடைக்கலையா, நாங்கள் பொடி எங்களுக்கு கிடைக்கவே இல்லை, இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மத்தியாஷ்டமி என்று சொல்லக்கூடிய இன்றைய தினம் அவர்களுக்காக நீங்கள் மோட்ச விளக்கு ஏற்றலாம், அவர்களுக்காக நீங்கள் தர்ப்பணம் செய்யலாம், அவர்களுக்காக பிண்டங்கள் விடலாம், அவர்களுக்காக தான தர்மங்கள் செய்யலாம், அவர்களுடைய படத்தை வச்சு நெய்தீபம் ஏற்றி சாம்பிராணி போட்டு வீட்டில் படையல் செய்து வழிபடலாம். அப்போ நான் நிறைய விஷயம் சொல்லிட்டேன். புதைக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், உடல் கிடைக்காமல் விடுபட்டவர்களாக இருக்கலாம், பல காரணங்கள்னால் மரணமடைந்த பிதுர் காரியங்கள் செய்யாதவர்களாக இருக்கலாம், அதே நேரத்தில் தற்கொலை செய்து இறந்தவர்கள், விபத்தினால் இறந்தவர்கள், அவலச்சாவு அடைந்தவர்கள், துர்மரணம் அடைந்தவர்கள், இந்த மாதிரி யாராவது உங்களுடைய குடும்பத்தில் யாராவது இறந்திருந்தால் நீங்கள் இன்றைய தினம் அவர்களுடைய படத்தை வச்சு அவர்களுக்கு செய்யக்கூடிய பித்ரு பூஜை அவர்களை சென்றடையும். மத்தியாஷ்டமி வருஷத்திலேயே இந்த ஒரே ஒரு மத்தியாஷ்டமி தினத்தன்றும் இந்த மாலைய பட்சத்தில் தான் இந்த மாதிரி இறந்தவர்கள் திவசம் செய்ய டேட்டு தெரியாதையா, திதி தெரியாது, எப்போ இறந்தார்னு தெரியாது, இறந்தாரா இல்லையான்றே தெரியாது. இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மத்தியாஷ்டமி என்பது ரொம்ப இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான காலம். இந்த மத்தியாஷ்டமி என்று சொல்லக்கூடிய இந்த தினத்தன்று அவர்களுக்கு தர்ப்பணம் செய்யலாம்,
அவர்களை நினைத்து ஏழைகளுக்கு தான தர்மம் செய்யலாம், நாலு பேருக்கு சாப்பாடு போடலாம், கோயிலில் கொண்டே பிராமணர்களுக்கு அரிசி வாழைக்காய் தானமாக மரக்கறி தானமாக கொடுக்கலாம், கோயிலில் போய் அவர்களுடைய பெயரை இந்த மாதிரி துர்மரணம் அடைந்தவர்களுடைய பெயரை செய்து சொல்லி அவர்களுக்கு மோட்ச அர்ச்சனை செய்யலாம், நெய்தீபம் மோட்ச தீபம் ஏற்றலாம், இதெல்லாம் செய்யலாம். வீட்டில் அவர்களோட படம் இருந்தால் அந்த படத்துக்கு ஒரு நெய்தீபத்தை ஏற்றி வையுங்கோ, ஊதுபத்தியை போட்டு சாம்பிராணி காட்டுங்கோ, அவர்களுக்கு விருப்பமான உடவை அன்றைய தினம் படைக்கலாம். அவர்களை நினைத்து ஏழைகளுக்கு தான தர்மம் செய்யலாம். மத்தியாஷ்டமி என்பது இந்த விஷயம். சரி, இந்த மாதிரி இறந்து போனால் எங்களுக்கு பித்ரு தோஷம் என்கின்ற ஒரு தோஷம், அவர்களுடைய மரணம் வந்து அவளை சாவு, சந்தோஷமாக அவர்கள் சார்வில்லை, திருப்தியோடு அவர்கள் இறக்கவில்லை, பலவிதமான ஏக்கங்களோட, பலவிதமான துன்பங்களோட, பலவிதமான ஆரோக்கிய குறைவோடு, பலவிதமான ஏக்கங்களோட பயத்தோடு தான் அவர்கள் இறந்திருப்பார்கள். அப்போ அது வந்து தில ஓமம், பித்ருதோஷம் நீங்குவதற்கு தில ஓமம், திலம் என்ற எள்ளுன்ற அர்த்தம், எள்ளினால் செய்யக்கூடிய யாகத்துக்கு தில யாகம் அல்லது தில ஓமம்ன்றது. இது செஞ்சால் இந்த மாதிரி இறந்ததுனால ஏற்பட்ட பித்ருதோஷம் நீங்கும். எப்பவும் தில ஓமத்தை வீட்டில் செய்யக்கூடாது என்பதை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். வீட்டில் செய்கிற பூஜை வேறு, கணபதி ஓமம் செய்யலாம், லட்சுமி ஓமம் செய்யலாம், சுதர்சன ஓமம் செய்யலாம், இதெல்லாம் வீட்டில் செய்யக்கூடிய பூஜை. இந்த தில ஓமம் என்று செய்யக்கூடிய பூஜைகளை வீட்டில் செய்யக்கூடாது, எங்கேயாவது கோயிலில் செய்யணும் அல்லது ஆற்றம் கரையில் செய்யலாம், கடற்கரையில் செய்யலாம். ராமேஸ்வரத்தில் கடற்கரையில் ரொம்ப விசேஷம் இந்த தில ஓமம் செய்கிறது. அதே நேரத்தில் இந்த பூஜைகளை எல்லாம் நீங்கள் செய்து வந்தால் இறந்தவர்கள் இந்த மாதிரி அவலச்சாவு அடைந்து இறந்தவர்களுடைய ஆத்மா மோட்சத்தை அடையும், அவர்களுக்கும் பசி நீங்கும், தாகம் நீங்கும் என்பதை தெரிவித்து கொண்டு நீங்கள் எல்லோரும் நீண்ட ஆயுள் நிறைந்த ஆரோக்கியம் நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.